राधे कृष्णा ஒரு விஷயத்தை பலவிதமா ஹேண்டில் பண்ணலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்டில் பண்ணலாம், அடுத்தவா சொல்ற மாதிரி அந்த விஷயத்தை நீ ஹேண்டில் பண்ணலாம், இல்லாட்டி அதுவா எப்படி நடக்கிறதோ நடக்கணும்னு விடலாம். இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு, என்ன தெரியுமா, கிருஷ்ணன் அந்த விஷயத்தை எப்படி நடத்துறான் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த முதல் மூணு ஆப்ஷனுமே வந்து கொஞ்சம் அம்பு தான். இந்த நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரு, கிருஷ்ணா இந்த விஷயத்தை எப்படிடா பண்ணலாம், நீ எனக்கு கொஞ்சம் சொல்லி கூட, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டே வச்சுக்கோ, ஏன் தானாவே அந்த விஷயம் அவ்வளோ அழகாக நடக்கும். திரௌபதியே பாரு, அவள் தர்மத்தெல்லாம் பேசி தன்னை காப்பாத்திக்க பார்க்கறா, அழுது தன்னை காப்பாத்திக்க பார்க்கறா, புலம்பி தன்னை காப்பாத்திக்க பார்க்கறா, தன் பலத்தினால தன்னை காப்பாத்திக்க பார்க்கறா, ஒன்றும் நடக்கல. கடைசியில் கிருஷ்ணா என்னை காப்பாத்து, எனக்கு வழிகாட்டுன்னு விட்டா, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு. உடனேயே கிருஷ்ணன் அவளை அழகா ஓடி வந்து விசேஷமா அவளை காப்பாத்திட்டான். அதே போல ஓ விஷயங்கள்லையும் கிருஷ்ணன் என்ன பண்றான் அப்படின்னு பாரு. கிருஷ்ணன் கிட்ட பொறுப்பப்பட ரொம்ப அழகா உனக்கு விதவிதமான ஐடியாவும் தீர்வுகளும் நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையுமே கிருஷ்ணன் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறான் அப்படின்னு பாரு. ராதே கிருஷ்ணா.